ஹாய் காஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு நியூஸ் தான். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து கவர்மெண்ட் வேலை சம்மந்தமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்காக இது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஸோ நம்ம இஎஸ்ஐசி சொல்லுவோம்ல அந்த இதில். ஸோ அதில் வந்து 10th 12th டிகிரி முடித்தவங்களுக்கான அந்த தொழிலாளர் காப்பீட்டு நிறுவனத்தில் வந்து காலியாக இருக்கிற 3865 போஸ்ட்டுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா வந்து கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபர் ப்ளஸ் வந்து எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க உள்ள எல்லா மாநிலங்கள்லையுமே அது வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தோன்னா 10th 12th தான். மொத்த வேக்கண்ட் வந்து 3865. ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 18-27 வயசுக்குள்ளே இருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தகுந்த மாதிரி மாறும். ஸ்டார்டிங் வந்து 18-81 100 வரைக்கும். அந்த 81 100ங்கிறது அந்த ஸ்கேல், நீங்கள் அந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் ப்ரொமோஷன் மூலமா போற வரைக்கும் இருக்க ஸ்கேலு. ஸோ செலக்ஷன் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பிளஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட். இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது 500 பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ 15th தான் இதுக்கான கடைசி டேட்டு. ஸோ அதோட லிங்க் வந்து இந்த கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணினா ஸோ உங்களுக்கு இப்படி தான் வரும் அதோட இன்டர்ஃபேஸு. இதில் நீங்கள் வந்து மொபைலில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய மொபைலில் லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணணும்னு சொல்லி சொல்லிவிடும். ஸோ அதில் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும், பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அது கிரியேட் பண்ணக்கப்புறமேட்டுக்கு கீழே இருக்க கேப்சாவை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்க ஒரு சில டாக்குமெண்ட் என்ன வேணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரும் அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே உங்களை கைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன, நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிக்னேச்சருக்கு, ஃபோட்டோகிராஃபருக்கு இத்தனை எம்பிக்குள்ள தான் இருக்கணும், இவ்வளோ தான் வந்து நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணணும், பிடிஎஃப்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் நண்பர்களே இன்னைக்கான வேலைவாய்ப்பு செய்தி. உங்களுக்கு வேறு எதுவும் வேணும், உங்களுக்கு வேறு எதுவும் சம்மந்தப்பட்ட தொழிலில் துறையில் எதுவும் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். நன்றி.